அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ அன்பான வணக்கங்கள். நம்ம யூடியூப் சேனல்ல அப்கமிங் ஐபிஓஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்சியல் கம்பெனியோட ஐபிஓ, கெம்ப்ளா சன்மார் கம்பெனியோட ஐபிஓ பத்தின டீடைல்ஸும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம இந்த கம்பெனிஸோட ப்ரொஃபைல், ப்ராஃபிட், ரெவன்யூஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ ஜீரோதாவோட தமிழ்நாடு அஃபிஷியல் ப்ரிஃபர் பார்ட்னராக 2012 இருந்துட்டுருக்கோம். நீங்கள் ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் என்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் சப்போர்ட் கிடைக்குமோ அதே பெனிஃபிட்ஸ் அண்ட் சப்போர்ட் நாங்களும் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஜீரோதா வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் எங்களோட ஆஃபீஸ் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, தருமபுரி, ஊட்டி மற்றும் பாண்டிச்சேரி. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியோட ஐபிஓ பற்றி பார்க்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் மற்றும் அது சம்மந்தப்பட்ட லோன் கொடுக்குற கம்பெனி. இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 3000 கோடி. இவங்களோட ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 346-353. இவங்களோட ஐபிஓ டேட் பார்த்தீங்கன்னா August 10-August 12. லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 42 ஷேர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நம்மள மாதிரி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் 2 லட்சம் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம இந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா குறைந்த வருமானம் மற்றும் நடுத்தர வாழ் மக்களுக்கு ஹவுசிங் லோன் இந்த மாதிரியான லோன் கொடுத்துட்டு வந்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரூரல் அண்ட் செமி அர்பன் மார்க்கெட்ஸில் கவனம் செலுத்திட்டுருக்காங்க. அதாவது ரூரல்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கிராமப்புறம், அண்ட் செமி அர்பன் அப்படின்னா கிராமமும் நகரமும் கலந்து வாழ்ந்துட்டுருக்க மக்கள் இருக்க பிளேஸ். எந்த மாதிரியான லோன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி லோன், ஏற்கனவே இருக்க லோனை எக்ஸ்டென்ஷன் பண்ணியும் கொடுப்பாங்க, ப்ராப்பர்ட்டியை பிளெட்ஜ் பண்ணியும் லோன் கொடுப்பாங்க. இந்த கம்பெனி March 2021 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4068 கோடி வரைக்கும் லோன் கொடுத்துருக்காங்க. இவங்க கம்பெனியில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பிடத்தக்க இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பிரிட்ஜ் அண்ட் ஸ்டேட் வீவ். இப்போது இவங்களோட ஃபினான்ஷியல் ரெவன்யூ ப்ராஃபிட் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். March 2019 பார்த்தீங்கன்னா 323 கோடி ரெவன்யூ ஆகவும் 111 கோடி ப்ராஃபிட் ஆகவும் இருந்திருக்கு. March 2020 பார்த்தீங்கன்னா 500 கோடி ரெவன்யூ ஆகும், 211 கோடி ப்ராஃபிட் ஆகவும் இருந்திருக்கு. March 2021 பார்த்தீங்கன்னா 636 கோடி ரெவன்யூ ஆகும், 266 கோடி ப்ராஃபிட் ஆகவும் இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட டென்டேட்டிவ் டேட்ஸை நம்ம வீடியோவோட லாஸ்ட்டில் பார்க்கலாம். நீங்கள் எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டுருக்கோம். என்னென்ன கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜீரோதா பிளாட்ஃபார்ம்ஸ் டெமோ, பேசிக் ஸ்டாக் மார்க்கெட் டியூட்டோரியல், ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம், இன்டர்மீடியட், அட்வான்ஸ்ட், அது மட்டும் இல்லாமல் எவ்ரிடே லைவ் மார்க்கெட் இன்ட்ராக்டிவ் செஷன்ஸும் இருக்குது. இப்போ நம்ம கெம்ப்ளா சன்மார் கம்பெனியோட ஐபிஓ டீடைல்ஸ் பார்க்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற செக்டர். இவங்களோட இஸ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 3850 கோடி. இவங்களோட ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 530-541 வரைக்கும். இவங்களோட ஐபிஓ டேட் பார்த்தீங்கன்னா August 10-August 12. லாட் சைஸ் மினிமம் 27 ஷேர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நம்மள மாதிரி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் 2 லட்சம் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம இந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் தெரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா SHL கெமிக்கல் குரூப் கம்பெனி அப்படின்னு ரொம்ப பிரபலமான ஒரு கம்பெனியை சார்ந்தவங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி பேஸ்ட் PVC ரெசின் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல லீடிங்கில் இருக்க ஒரு கம்பெனி. இவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பிடத்தக்க ப்ராடக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மா இன்டர்மீடியட்ஸ் அண்ட் அக்ரோ கெமிக்கல். இவங்க காஸ்டிக் சோடா மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல லார்ஜஸ்ட் கம்பெனியாக கருதப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் குளோரோமீத்தேன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல இவங்க ஒரு பழமையான கம்பெனியாக கருதப்படுறாங்க. இவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி. இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்சியல் அதாவது ரெவன்யூ ப்ராஃபிட் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். March 2019 பார்த்தீங்கன்னா 1266 கோடி ரெவன்யூ ஆகும், 118 கோடி ப்ராஃபிட் ஆகவும் இருந்திருக்கு. March 2020 பார்த்தீங்கன்னா 1265 கோடி ரெவன்யூ ஆகும், 46 கோடி ப்ராஃபிட் ஆகவும் இருந்திருக்கு. March 2021 பார்த்தீங்கன்னா 3815 கோடி ரெவன்யூ ஆகவும், 410 கோடி ப்ராஃபிட் ஆகவும் இருந்திருக்கு. இப்போ நம்ம ஆப்டஸ் ஐபிஓ அண்ட் கெம்ப்ளாஸ் ஐபிஓட டென்டேட்டிவ் டேட்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டு கம்பெனிக்குமே டென்டேட்டிவ் டேட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான், அதனால நான் ஒன்றும் சொல்லிடுறேன். ஐபிஓ டேட் பார்த்தீங்கன்னா August 10-12 வர, அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா August 18, டிமெட் கிரெடிட் பார்த்தீங்கன்னா August 23, ஐபிஓ லிஸ்டிங் எப்போன்னு பார்த்தீங்கன்னா August 24. இந்த கம்பெனியில் நீங்களும் ஐபிஓ அப்ளை பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா யூபிஐ மெத்தட்லையும் அப்ளை பண்ணலாம், ஆஸ்பா மெத்தட்லையும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஐபிஓ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நம்மளோட சேனலில் எப்படி ஐபிஓ அப்ளை பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸும் போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே போல் பல வீடியோக்கள் தர நாங்கள் காத்திருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க.
அடுத்த வீடியோவில் நீங்கள் எதிர்பார்க்குற டாபிக் நாங்கள் வீடியோவை போடணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டாபிக் என்ன நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.